ஆதம் வந்து என்னை வைத்து பெருமை அடித்தார். وانا اتخذ برجل من امتي اسمه نومان وكنيته ابو حنيفه. எனக்கு யார் மூலம் பெருமை தெரியுமா? என் சமுதாயத்தில் ஒரு வர போகிறார், அவர் பேர் அபு ஹனீஃபா, அவருடைய இயற்பெயர் நோமான். அந்த ஆள்னால எனக்கு பெருமை. என்ன அர்த்தம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் எழுதி வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்ல. இப்படி எந்த ஒரு ஹதீஸுக்கு தாவலும் கிடையாதுங்க. ஹதீஸ்ல இல்லாத ஒண்ணு ஹதீஸ்னு சொல்லி இட்டு கட்டி புழுகி துருல் முக்தாருங்கிற கிதாபுல 1வது வால்யூம்ல 52வது பக்கத்துல எழுதி வச்சிருக்காங்க. எப்படி ஆதம் வந்து ரசூலுல்லாஹ் வைத்து பெருமை அடித்தார்னா ரசூலுல்லாஹ் சிறந்தவங்க. ரசூலுல்லாஹ் வந்து அபு ஹனீஃபா வச்சு பெருமை அடிச்சா யார் சிறந்தாள்? இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு யாருனால பெருமை? அபு ஹனீஃபானால பெருமைனா யாருங்க இப்ப சிறப்பு? அபு ஹனீஃபாக்கு சிறப்பாயிருச்சா? ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே கிடையாதான், இவர்னால நமக்கே பெருமை அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யாருனால? இந்த அபு ஹனீஃபா இருக்காரு பாருங்க, அவர்னால நமக்கே பெருமை. நம்ம எல்லாம் என்ன, ஆதமு கூட நான் சிறந்தாள், என்னை விட அபு ஹனீஃபா சிறந்தாள் அர்த்தமாவது. இப்படி செலவை பண்ணுனா அவன் எப்படி ரசூலுல்லாஹ் பின்பற்றுவான்? இவர் தான் ரசூலுல்லாஹ் பெரியால போயிட்டாரே. பாயிண்ட் விளங்குதா? இந்த உலமா பெரிய பெரிய தலப்பாக்கள் ஏன் எதிர்க்கிறாங்க? அவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி தயார்படுத்தப்படுகிறார்கள்? ரசூலுல்லாஹ்வை விட அபு ஹனீஃபா பெரிய ஆள் என்று தயார்படுத்தப்படுகிறார்கள். நம்ம ரசூலுல்லாஹ் பாவிகளா? இது ரசூலுல்லாஹ் அவமதிக்கிறதா? நாங்க அவமதிக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமதிக்கிறதுக்கு இதை விட என்ன வேணும்? அபு ஹனீஃபாவை, அபு ஹனீஃபா என்பவர் ரசூலுல்லாஹ்வை விட சிறந்தவர் எழுதி வச்சிருக்கீங்களே, இவரால் தான் அவருக்கு பெருமை எழுதி வச்சிருக்கீங்களே, இதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வாசகம் என்ன இருக்க முடியும்? இதுக்கு நீ ஆத்திரப்பட்டு அங்க போய் அட்டி அவன அங்க போய் சட்டை போடுற அவங்களுக்கு அணிதரலு. நம்மள வந்துட்டு ரசூலுல்லாஹ் மதிக்க மாட்டேங்கிறாங்க, மதிக்கிற லட்சணம் வழங்குதா? இது மாதிரி இது இது இதுக்கப்புறம் என்னன்னு கேளுங்க. சில விஷயத்தை உடைச்சு சொன்னா புரியும். அதை கிதாப் எழுதிக்கிறாங்க. அதாவது சாம நாள் வரைக்கும் எந்த அளவுக்கு என்றால் ஈசா நபி வருவார்கள் நம்ம நம்புறோம். ஈசா நபி வருவாங்கல்ல, வந்தா அவங்க என்ன செய்வாங்களாம்? ஹனஃபி மதத்தை அவ்வளவு பின்பற்றுவாங்களாம். எழுதி வச்சுக்கிறாங்க, அட நபி அல்லாட்ட வகையை வாங்கினவர், அவரே ஹதீஸ பார்த்து புரிஞ்சுக்கிற நம்மளுக்கு தான் வழங்காத தொலைஞ்சிட்டு போட்டு விட்டுருலாம். என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, இலா ஐயா குமபி மதுஹபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம், ஈசா நபி அவர்கள் வந்து இந்த அபு ஹனீஃபாவுடைய மதுஹபை தான் பின்பற்றி நடப்பார்கள், அதுவரைக்கும் அவர்கள் தான் ஓங்கும் என்று அல்லாஹ் கேரண்டி கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 56ஆம் பக்கத்தில் எழுதிருக்கான். அப்ப யாரெல்லாம் உடல? ஈசா நபிக்கு மேல அவன் வசதி வச்சுட்டான், ரசூலுல்லாஹ்க்கு மேல அவர் வசதியா, அவர் மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டவரா, திங்கவே மாட்டாரா, மனைமக்களோடு சேரவே மாட்டாரா, ஒண்ணுக்கே போகவே மாட்டாரா, கக்குசுக்க போகவே மாட்டாரா, இப்படின்னு சொல்லி ஒரு மலக்கு மாதிரி அவர் ஒரு டைப்பா சித்தரிச்சு ஒரு பக்தி ஏற்றி வைத்துக் கொண்டு இந்த இதான் நமக்கு மதுஹபு, இதை விட்டுறக்கூடாது, இதுதான் காரணம் விளங்குதா? நீங்க எல்லாம் உண்மையை புரிஞ்சுட்டு வந்துட்டீங்க. இந்த கட்டுக்கதை உங்களுக்கு சொல்லப்படல, 10 வயசுல சொல்லப்படல, 15 வயசுல உங்க மூளையை கெடுக்கல, இந்த மாதிரி குப்பைகளை ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தார்களே, ஆனால் உங்க கதி எப்படித்தான் இருக்கும்? இந்த உலமாக்கள் மாத்திரம் இந்த மதுரப்புல பிடிவாதமா இருக்க காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் தயாரிக்கப்படும் பொழுது இப்படி கூறுகட்டவர்களாக, சிந்தனையற்றவர்களாக, கூமுட்டைகளாக தயாரிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் காரணம். இதுக்கு அடுத்து வருவோம். சில விஷயங்களை விளக்கினா தான் புரியும். இந்த மதுரப்பு இருக்குல்ல, இந்த உலமாக்கள் இருக்கிற சபையெல்லாம் நான் சொல்றேன், மதுஹபு கிதாபுகள்ல சட்டங்கள் எழுதிக்கிறாங்க. இந்த மதுஹபுக்கும் அபு ஹனீஃபாவுக்கும் சம்பந்தம் இல்ல, மதுஹபுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்ல, மதுஹபுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு சில சட்டங்களை நான் மதுஹபு கிதாபுல இருந்து காட்டுறேன். இதெல்லாம் இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்தா சிரிப்பீங்க, இப்படிமே எழுதிக்கிறாங்க, கடைசி இருக்கு போயில் விளாம்பிங்க. இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற விஷயத்தை எல்லாம் மார்க்கம்ங்கிற பேர்ல நமக்கு மதுஹபுல எழுதி வச்சிருக்கிறோம். எப்படி நம்ம பல் துளக்குறோம்ங்க, பல் துளக்குறீங்களா? எப்படி பல் துளக்குவீங்க? விரல் நாள துளக்குவீங்க, அல்லது பிரஷ் வச்சு துளக்குவீங்க, தபிலிக்கல போற அளவு ஒரு குச்சி வச்சுட்டு நினைச்சுவீங்க, அதை வந்து பல் துளக்குவீங்க. இங்க என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, நீங்கள் பல் துளக்குறதா இருந்தால் உள் அபுதலு சிரிக்க கூடாது, சிரிப்பீங்க. ஆனா மதுகபுல அப்படித்தான் இருக்குது. இது எழுதுறவனுக்கு எவ்வளவு மூளை இருக்குன்னு விளங்கிக்கிறீங்க. மதுகபு கிதாபுல இருக்கிறது உள் அபுதலு, பல் துளக்குவதில் சிறந்த முறை என்ன தெரியுமா? ரெண்டு விரல்னால தீட்டணும். சப்பாபத்தின ஆட்காட்டி விரல், இப்படி ரெண்டு விரல்னாலும் பரவாயில்ல, ரெண்டு ஆட்காட்டி விரல், ரெண்டு கையில இருக்கும்ல, ஒரு கைக்கு ஒரு ஆட்காட்டி விரல் தானே இருக்கு. இதுல என்ன எழுதிக்கிறாங்க கேட்டா, சப்பாபாண்ட இந்த விரலுக்கு பேருங்க, சுட்டி காட்டுறோம்ல ஆட்காட்டி விரல், இதுல பேரு ஊர்ல ஆட்காட்டி விரல் தானா, ஆட்காட்டி விரல் இதுக்கு பேரு, இது ஒரு ஆட்காட்டி விரல். எப்படி பல்லு தொடக்கணுமா? ஹனபி மதுகப்புல
ஐ எஸ்தாக்க பி சப்பாபத்தைனி ரெண்டு ஆட்காட்டி விரலாலும் பல் துளக்க வேண்டும். இதுதான் சரியான முறை. இந்த அஜித் மண்டல குட்டி இதை செய்ய போதில்ல. இதான் உங்க கித்தாப்ல இருக்குது. இந்த மது இந்த கித்தாப்ல உள்ளபடி நம்ம தொழுதா உருப்பட வேணுமா? எவ்வளவு கூறு கட்டு எழுதி வச்சுக்கிறாங்களா? இவங்க எழுதுனத கேட்டுக்கிட்டு நம்ம தொழுதா? நம்ம தொழுகை எந்த கதிக்கு ஆகுறது? அதில் எழுதி வச்சுக்கிறார்கள், சப்பாபத்தை ரெண்டு ஆட்காட்டி விரலை கொண்டு பல் துளக்கணும். அதுக்கு தப்சீர் விளக்கம் வர எப்படி தெரியுமா? எபுதவு பி சப்பாபத்தில் யுஸ்ரா, முதல்ல இடதுகை ஆட்காட்டி விரலை கொண்டு துவைக்க ஆரம்பிக்க வேண்டும். சும்மபில் யும்னா, அப்புறம் வலதுகை விரலை இப்படி இப்படி துவைக்கி இப்படி பல் துளக்கி விட்டு அப்புறம் என்ன செய்யணும்? இப்படி. இது ஒரு காதிர் ஒத்துக்குவானா? இடதுகை எதுக்கு உள்ளதுடா? மலஜலத்தை கழுவுற கையி, அதை கொண்டே பல்ல வச்சு தீட்ட சொல்றிய. சும்மா எடுத்து சாப்பிட்டாலே இடதுகையில சாப்பிடக்கூடாதுன்னு வழங்கி வச்சிருக்கிறோம். இந்த மதுகபம் உண்டாக்குன கித்தாபு எழுதின அறிஞர்களுக்கு என்ன விளங்குற? இது தாங்க ஏழு வருஷம் படிச்சுட்டு வர்றாங்க. விளங்குற உங்களுக்கு பாயிண்ட்? பாக்கியாரத்தில் படிக்கிறாங்களே, ஏழு வருஷம் என்ன படிக்கிறாங்க? இதுதான் இடது கையில பல் துளக்கலாம். அப்ப இடது கையில பல் துளக்குற தேய்க்கிற சமாச்சாரம் சும்மா எடுத்து வச்சால ஏண்டா எந்த கையை கொண்டு எடுத்து வைக்கிறேன்னு கேக்குறமே, பல்ல போட்டு தேய்க்கிறான்னு சொன்னா அது கையில இன்னும் இருக்கு, அதுவும் தானே சேர்ந்து தேய்யுது பல்ல, அப்படி தேய்க்கணுமா? அது அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? ஒயின்சா விரும்பினால் இஸ்தாக்கபி இபுகாமிகள் யும்னா, வலது வகையில உள்ள கட்டவர்கள் இருக்குல்ல அதையும் ஒரு சப்பாபத்தில் யும்னா, வலது கையில உள்ள இப்படி இப்படி பல் துளக்கலாமா? இந்த ரெண்டு பேர்ல கொண்டு அது பல் துளக்குற சுண்ணத்துன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பானா? இதுக்கு ஆராய்ச்சியா? இதுக்கு ஒரு முறை சொல்றேன்னு சொல்லி உலக இருக்கான்னு பாருங்க. இப்படி எழுதிக்கிறாங்க. இது எங்க இருக்குதுன்னு கேட்டா இப்னு ஆபிதீன் ஹாஷியா இப்னு ரத்துல் முக்தாருங்கிற கிதாபுல ஒன்னாவது வால்யூம்ல 115வது பக்கம் அரபி மூலத்தோட சொல்லியிருக்கிறேன். ஒன்னாவது வால்யூம்ல மதரசாவில் ஓதி கொடுக்கிற கிதாபு, பாக்கியாத்துல அத்தாரிட்டி கிதாபு, ஃபத்வா கேட்டா இதுல இருந்தா எடுத்து தருவாங்க. இந்த ஹனபி மதப் அபுஹனிபா பேர்ல போய் சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்களே, அந்த கிதாபுல என்ன இருக்குன்னு கேட்டா ரெண்டு கையினால பல்லு துளக்கு. இது மார்க்கமா? இதான் நீங்கள் படிக்கிற மதுகப்பு விளங்குதா? குரான் ஹதீஸ்ல போனா இந்த மாதிரி கிறுக்குத்தனம் இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அறிவுரையில இப்படி லூஸ்தனம் இருக்குமா? இவங்க இதுல இருக்கிறது. அதே மாதிரி பல் துளக்கிறதா இருந்தால் அகல வாக்கில் தான் பல் துளக்க வேண்டும். லா தூளன், நீல வாக்கில் அகலம் இப்படி இப்படித்தான் நீளமா, இது நீளம் இது அகலம் விளங்குதா? இது என்ன செய்ய? இப்படித்தான் பல் துளக்கணும். பல் துளக்கிறதா இருந்தா இப்படி இப்படிதான் துளக்கணும். என்ன செய்யக்கூடாது? இப்படி துளக்க கூடாது. சரி, துளக்கின என்ன அப்படின்னு கேட்டா இன்னகு யூரிசு கிபரத்தி ஹால், இந்த பல் குத்திம்பாங்கல்ல கல்லீரல் அது பெருசா போயிருமா? அதாவது நீங்க இப்படி பல் துளக்கினீங்கன்னா என்னவாயிரு? ஈரல் பெருசா போயிருமா? அட, இப்படி பல் துளக்குறதுக்கு ஈரல் பெருசாவது என்ன சம்பந்தம்? எந்த விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சோம்னா? இந்த மாதிரி விஷயத்தை ஒருத்தன் சொல்றாங்க, என்ன வேணும்? அறிவியல் குரூப் வேணும்ல? எந்த விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி பல்ல இப்படி துளக்கினா ஈரல் பெருசா போயிரும், கல்லீரல் பெருசா போயிருந்தா சொல்லிருக்கானா? விட்டு அடிக்கிற வாயில வந்தாலும் உளறியேன் உட்கார்ந்து கூமிட்ட 13 வயசுல மூளை செலவு செய்யப்பட்டிருக்கு, எதை வேணாலும் கேட்டுட்டு இருக்கும். அந்த மாதிரியான மக்களை முன்னாடி வைத்துக் கொண்டு எப்படி சொல்லிக் கொடுக்கறாங்க? இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த மிஸ்வாக்கு பல் துளக்கிற பிரஸ் இருக்குல்ல, அதை என்ன செய்யக்கூடாது? இப்படி பிடிச்சிக்க கூடாதான். இப்படி ரெண்டு வரல இப்படி பிடிச்சிக்கலாமா? மொத்தமா பிடிக்க கூடாதான். பிரஷையோ குச்சியவோ இப்படி மொத்தமா பிடிக்க கூடாது. ஏன் பிடிச்சா என்ன? என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்ல. அதே மாதிரி வந்து இந்த பல் துளக்குற குச்சி இருக்குல்ல, அத சூப்ப கூடாதான். யார் சூப்ப போறது இல்ல, எவன் சூப்ப வரா? சூப்ப கூடாது. என்ன யூரிசல்? ஆமா, கண்ணு கண் பார்வை போயிரும். இதுல என்ன அறிவு பத்தி? எவ்வளவு அறிவியல் தத்துவத்தை சொல்றாங்க பாத்தீங்களா? மதுகப்புங்கிற பேர்ல என்ன தத்துவம் சொல்லி கொடுக்கறாங்க? அதுக்கப்புறம் என்னது? சிபிரி, ஒரு ஜானுக்கு மேல அதிகமா இருக்கக்கூடாது. ஒரு ஜான் கணக்கம், ஒரு ஜானுக்கு மேல பெருசா இருக்குன்னு சொன்னா சைத்தான் எருக்கு பழகி, சைத்தான் ஏறி மீதி உள்ள இடத்துல உட்காந்து ஒரு ஜான் வரைக்கும் சைத்தான் வரமாட்டானா? ஒரு ஜானுக்கு மேல இருந்தா அங்க சைத்தான் ஏறி உட்காந்துக்கிறான். இது என்னங்கிற, இதுதான் சட்டமா? இது அறிவுக்கு பொருந்துதா? இது அல்லாஹ் சொன்னா? இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? இது மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்களா? அப்ப இந்த மாதிரி விவரம் கட்டவர்கள் எழுதின கித்தாபு தான் மதுகப்பு கித்தாபு விளங்குதா? அது மாத்திரம் இல்ல, இன்னும் சொல்றாங்க, பல் துளைக்கு முடிச்ச பிறகு அதை என்ன செய்யக்கூடாதான், இப்படித்தான் வைக்கணுமா? குச்சிய இப்படி வைக்க கூடாதான். பல் துளைக்கு குச்சி என்ன செய்யணுமா? இப்படித்தான் வைக்கணும். இப்படி வச்சிடக்கூடாது.
படுக்கைய போடக்கூடாதான். ஏன்பா போட்டா பைத்தியம் பிடிச்சிடும். இல்லாத ஹத்தருல் ஜுனூன் மெண்டலாயிருவீங்க. இப்படி பிரச வச்சவன்லாம் மெண்டலாகுவானா? எத்தனை பேர் வச்சு எத்தனை பேர் மெண்டலா போனா? அப்ப என்னத்தையாவது லூஸ்தனமா சொல்லி சின்ன பசங்களை பயம் காட்டுறதுக்காக வேண்டி இப்ப இதுக்கு என்ன நான் கேட்கிறேன், இப்படி எழுதி வைத்திருக்கிறார்களே, இதுக்கு என்ன குரான் ஆதாரம், இதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம், ஒரு ஆதாரத்தையும் காட்டுகிறார். அதே மாதிரி வந்து இந்த ஒழு செய்யற விஷயத்துக்கான சொல்றேன், ஒழு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே இதெல்லாம். ஒழு செய்யற விஷயத்துல உங்களுக்கு ஆத்திரமே வரும், நான் சொல்வதை நீங்கள் தெரிந்தால் ஆத்திரம் வரும். எழுதி வைத்திருக்கிறார்கள், எப்படி இருக்காங்க தெரியுமா? ஒருத்தன் ஒழு செஞ்சுட்டான், ஒழு செஞ்சுட்டு போய் சிறுநீர்களை சாண்டு வைங்க, ஒழு முடிஞ்சிடும். கக்கூசுக்கு போனாண்டு வைங்க, ஒழு முடிஞ்சிடும். மனைவியோட கூடுனாண்டு வைங்க, ஒழுவும் முடிஞ்சிடும். குடிக்கவும் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அதோடு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, பஹீமத்தின். இது ஒரு ஒரு ஆலிம் செய்யற கற்பனையா, ஒரு அறிஞன் செய்யற கற்பனையா? ஒரு மார்க்க அறிஞர் போய் மனுஷன் போய் மாட்டோட போய் சேருமானா? ஒரு மார்க்க அறிஞர் வந்து அவ மைத்தத்தின் புணத்தோட சேர்ந்துக்க ஒழு முடியாது. உசுரோட உள்ள பொம்பளைகிட்ட சேர்ந்தா ஒழு முடிஞ்சு போயிரும். செத்த சேர்ந்த வழங்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்றான். அதாவது செத்த புணத்துல போய் நீ வந்து குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டாயானால் உன்னுடைய ஒழு முடியாது. எதுக்கு இதை சொல்லித்தர்றான்? அடே மார்க்க அறிஞனுக்கு இது இந்த ஆராய்ச்சி உனக்கு என்னத்துக்கு? இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா, ஒழுவை முறிக்கிற காரியம்னு பேசக்கூடிய நேரத்தில் ஆடு மாட்டோட போய் மனுஷனை போய் சேர சொல்றான், செத்த புணத்தோட போய் சேர ஒரு மனுஷன் மனசு வருமா? அப்படி ஒருத்தர் செய்யுமானா? இது ஒரு மார்க்க அறிஞனுடைய கற்பனையில் இப்படி தோன்றலாமா? என்ன பண்றாங்க? அடே மார்க்க அறிஞனுக்கு இது இந்த ஆராய்ச்சி உனக்கு என்னத்துக்கு? இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா, ஒழுவை முறிக்கிற காரியம்னு பேசக்கூடிய நேரத்தில் ஆடு மாட்டோட போய் மனுஷனை போய் சேர சொல்றான், செத்த பணத்தோட போய் சேர ஒரு மனுஷன் மனசு வருமா? அப்படி ஒருத்தர் செய்யுமானா? இது ஒரு மார்க்க அறிஞனுடைய கற்பனையில் இப்படி தோன்றலாமா? என்ன பண்றாங்க? செத்த பணத்தோட போய் சேருங்க, ஒழு செஞ்சுட்டு போய் செத்த பணத்தோட போய் கட்டி பிடிச்சு கிடக்கலாமா? பொம்பளை பணத்தோட அப்படி கட்டி பிடிச்சு கிடந்தோம்னு சொன்னா ஆம்பளைக்கு ஒழு முடியாது. ஒருத்தன் தொழுகை எப்படிங்க முடிக்கணும்? நின்று நின்று சூறாக்கள் ஓதணும், ருக்கு செய்யணும், அப்புறம் சைதா செய்யணும். இப்படி ரெண்டரை காத்த நாலரை காத்த முடிஞ்ச பிறகு அத்தகையாத்து உட்காரணும், அத்தகையாத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும்? அத்தகையாத்து ஓதணும். அப்புறம் என்ன செய்யணுங்க? ஓதி முடிச்சு என்ன செய்யணும்? தொழுகையை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சலாம் கொடுக்கணுமா? தொழுகையை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி திரும்பணு. இந்த பக்கம் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். நம்ம என்ன செய்யறோம்? தொழுகையை விட்டு வெளியே வந்துடுறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா? ஆனால் ஹன்பி மதுகப்புல என்ன செய்யலாம் தெரியுமா? இது வந்து செய்ய அவசியம் கிடையாது. நீங்கள் என்னத்தையாவது செய்துவிட்டு தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத என்னத்தையாவது செய்து தொழுகையை முடித்துக் கொள்ளலாம். மதுகப்பு கிதாப் எழுதி வச்சிருக்கு. ஹனை மதுகப்பு கிதாப்ல எப்படி எழுதி வச்சிருக்குது? தொழுகையை நீங்கள் முடிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணுமா? எதையாவது பண்ணிக்க. என்ன எதையாவது பண்றது?